2024 இல்லை 26 நோக்கி நகர்வோம், அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போவோம் அப்படின்னு அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சு போகிறதாகத்தான் நமக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் பின்னாடி போனால் எம்ஜிஆர் அவர் எப்படி வந்தார்னா, வரும்போதே திரைத்துறை நடிச்சுக்கிட்டே திமுக அரசியல் இருந்தார். அவர் திமுகவுடைய வளர்ச்சிக்கு அவரும் அவருடைய வளர்ச்சிக்கு திமுகவும் பயன்பட்டுச்சு. சிவாஜியும் வந்தார், ஆனால் கமல்ஹாசன் சொல்லவே வேணாம். அவர் ஏன் கட்சி ஆரம்பித்தார்ன்றதே ஒரு அவருக்கே இன்றைக்கி இருக்கிற சந்தேகம் தான். அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட இருக்கிற நடிகர்கள் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் நடுவில் வந்து பலகற்பையாக போனார். அவரை வந்து அரசியல் ஆலோசகர்லாம் போட்டாங்க. ஆனால் கமல் ஒரு பாதையில் போகிறார், பலகற்பையாக ஒரு இதுன்னு அவர் இது முடியலன்னு ஓடி வந்துட்டார். அப்போ இவருக்கு கட்சி ஆரம்பிக்கணும்னா இவர் என்ன பண்ணணும், யார் கூடயும் கூட்டணி போக முடியாது, அப்போ இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்ல. அப்போ அது ரஜினிகாந்த் வந்து அவர் ஆரம்பிக்கும்போது என்னென்ன பண்ணார், கமல்கிட்ட என்னென்ன ஃபெயிலியர், இப்போ இது எல்லாத்தையும் வச்சு தான். அப்போது சமூக வலைதளங்களையும் எப்படி பயன்படுத்துவது அப்படின்றத வந்து இவங்க ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. ட்விட்டர்லாம் இருக்கிறவங்கெல்லாம் அரசியலை தீர்மானிக்கிறாங்கன்னா பிஜேபி அண்ணாமலையெலாம் ஒரு பெரிய அதாவது கொள்கை ரீதியான சண்டைன்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு கொள்கை விமர்சனம் பண்ணுறீங்க, என்ன விஜய் உங்கள்ட்ட என்ன இருக்குது இந்த மாதிரி அதுன்னு கொண்டு வரும்பொழுது, அதே போல் இயக்கத்தின் தரப்பில் இருந்து கொடுக்கப்படும் விமர்சனங்களும் பதிலடிகளும் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டும் நாகரிகமான வார்த்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும். இப்போ இருக்கிறதுல என்ன நடக்குது, ஏதாவது ஒரு மாற்று கருத்து போட்டால் அவனுடைய 7 தலைமுறை இழுத்து திட்டுறது, பெண்களாக இருந்தால் ரொம்ப மோசமாக, அதாவது அவங்க அந்த ட்விட்டரை விட்டே ஓடுற அளவுக்கு பண்ணுறது, இந்த மாதிரி இதுதான் ஐடிவிங்குடைய பணி. திட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 10 ஃபாலோவர் கூட இருக்க மாட்டான். அப்போ அவன் துட்டு வாங்கிட்டு 7 தலைமுறை இழுத்து திட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆரம்பத்துலேயே இந்த விஷயத்த கட் பண்ணுறாங்க, ஏன்னா விஜய் ரசிகர்கள்ட்டே இந்த பிரச்சனை இருந்தது. வணக்கம் சவுக்கு மீடியா நண்பர்களே, இன்று ரொம்ப நினைந்திருப்பவர் சவுக்கு இணையதளத்தின் ஆசிரியர் திரு முத்தலீஃப் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம், வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ தினமும் வந்து ஒரு புது புது தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. தற்போதைக்கு அவர் அரசியல் தொடர்பான பணிகளை வந்து எப்படி மேற்கொள்கிறார், எந்த அளவில் இருக்காது? அதாவது இது கொஞ்சம் முன்னாடி போகலாம், ரஜினி அரசியலுக்கு வந்தார், விஜயகாந்த் மற்ற இதுன்னு. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்றது வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே அவருக்கு அதன் முயற்சிகளில் போய்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து அதுக்கு சரியான காலம்னு அவர் நினச்சி நமக்கு வர தகவல் சொல்கிறேன், நினச்சி அவர் வந்து இறங்குறாரு. இதில் வந்து மற்றவங்க பண்ணாத விஷயங்களை நம்ம என்னென்ன பண்ணலை, என்னென்ன பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு, இது ரெண்டுத்தையும் கலையிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட்டு போகிறது தான் நமக்கு தெரியுது. முசி ஆனந்த் அவருடைய அனுபவம் ப்ளஸ் இவர் வந்து ரொம்ப வர்றதில்லை, இந்த ஆப்ரேஷன் மற்ற விஷயங்கள் தான் போகுது. இதில் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம், ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அந்த நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த மூமெண்ட்டு போய்கிட்டு இருக்குன்னு. அதோடைய அடிப்படையில் தான் இந்த பயிலகம், ரத்த தான முகாம், இது அப்புறம் வந்து தலைவர் நினைவு நாளில் வந்து மரியாதை செலுத்துவது, அப்புறம் ரெகுலராகவே சாப்பாடு கொடுக்கறது, இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இது ஒரு பார்ட்டு போகுது. இன்னொரு பார்ட்டி எப்படி எப்படி இது வழக்கறிஞர் அணி அப்படின்னு அதுக்கு ஒரு கூட்டம் போச்சு. இல்லை அதில் என்னென்னா மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து தானாக அவங்களுக்கான பிரச்சனைகளாக வாதாடுறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி வழக்கறிஞர் அணி. இன்றைக்கி வந்து ஐடிவிங்கு இதுக்கான மீட்டிங் போயிருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புமே அளந்து எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு இது போகுது. 2024 இல்லை 26 நோக்கி நகர்வோம், அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போவோம் அப்படின்னு அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சு போகிறதாகத்தான் நமக்கு தெரியுது. சரிங்க சார். இப்போ மற்றவர்கள் வந்து அரசியலுக்கு வராங்க, அவர்களுக்கும் விஜய்க்கும் வந்து என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. என்னென்னா இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி போனால் எம்ஜிஆர் அவர் எப்படி வந்தார்னா, வரும்போதே திரைத்துறை நடிச்சுக்கிட்டே திமுக அரசியலில் இருந்தார். அவர் இருந்தார் திமுகவுடைய வளர்ச்சிக்கு அவரும் அவருடைய வளர்ச்சிக்கு திமுகவும் பயன்பட்டுச்சு. அந்த சின்னங்களை கொண்டு வர்றது இந்த மாதிரி வந்தார். சிவாஜியும் வந்தார், ஆனால் அவர் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப லேட்டாக தான், 76 மேலே தான் காமராஜரை பற்றி பேசுறது பாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார் ரொம்ப லேட்டு. இது ஒரு பார்ட்டு. அடுத்து எம்ஜிஆர் வரும்பொழுது அவருக்கு அது ஈஸியாக இருந்தது ஒரு கட்சி தொடங்கும் போது. ஜெயலலிதா அவங்க எம்ஜிஆருடைய இதோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்ததுனால அதை நம்ம ரொம்ப எடுத்துக்க முடியாது. ஆனால் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு தலைமை அப்படின்றப்ப அந்த கட்சியை டக்குன்னு கை கொண்டு ஒரு தலைமையாக நகர்த்திட்டு போகிறதுல அவங்க பண்ணாங்க.
அடுத்து விஜயகாந்த், அவர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுயம்னு சொல்லலாம். எந்த வித பின்புலனும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு இமேஜை தனக்காக உருவாக்கிட்டு அந்த இமேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போக ஆரம்பித்தார். அப்போ அவர் பார்த்திங்கன்னா தலைமை பண்புக்கு சரியான ஆள் அப்படின்ற ஒரு தோற்றம் மக்கள்கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மன்ற சின்னங்கள், நற்பணிகள், மற்ற விஷயங்கள், இப்படி நடிகர் சங்க தலைமை இப்படிலாம் வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்போ அவர் கட்சி ஆரம்பித்தப்போ அவர் ஒரு 2011 ஒரு பெரிய பூஸ் அது. இப்போ இவங்க மூணு பேருக்குமே ஒரு பிரச்சனை என்னென்னா, சமூக வலைதளங்கள் இவங்க காலத்தில் இல்லை, இல்லை இப்போ விஜயகாந்த் காலத்தில் லைட்டாக வளருது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நவீன விஷயங்களை கைக்கொள்வது அப்படின்னு. ரெண்டாவது, விஜயகாந்த் ஒரு திட்டமிடலோடு தான் வந்தார். என்ன சொல்லுவாங்க அந்த வடிவேல் காமெடி சொல்லணும், உன்கிட்ட ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையப்பான்ற மாதிரி. 2011 அப்புறம் அவர் எடுத்த நிலைப்பாடுகள் இதெல்லாம் வந்து வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது. சீமான் அவர் பார்த்திங்கன்னா அவர் ரூட்டு ஒரு தனி இது. அவர் வழக்கமான அரசியலை தாண்டி தமிழ் தேசியம், இந்த மாதிரி பிரபாகரன், அந்த மாதிரி அவர் ஒரு இது பாதையில் போகிறாரு. அவருக்குன்னு ஃபாலோவர்ஸு தனியாகவே போய்கிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு. அவர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முன்னேற்பாடுகள் இருக்குல்ல, அதில் ரொம்ப ஸ்லோ. எல்லாருமே கேட்டுருந்தது அதுதான், நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, வந்தீங்கன்னா உங்கள் அமைப்பை எப்படி பண்ண, வெறும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் அந்த மாதிரி நடந்தது. அதுலேயும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்களை போட்டு அதில் பிரச்சனை வந்து அவங்கள நீக்கி இது மாதிரிலாம் நடந்தது. கமல்ஹாசன் சொல்லவே வேணாம், அவர் ஏன் கட்சி ஆரம்பித்தார்ன்றதே ஒரு அவருக்கே இன்றைக்கி இருக்கிற சந்தேகம்தான். அவர் பார்த்திங்கன்னா நீ கூட இருக்கிற நடிகர்கள், ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ், நடுவில் வந்து பழக்கருப்பையாக போனார். அவரை வந்து அரசியல் ஆலோசகர்லாம் போட்டாங்க. ஆனால் கமல் ஒரு பாதையில் போகிறாரு, பழக்கருப்பையாக ஒரு இதுன்னொன்னா அவர் இது முடியலன்னு ஓடி வந்துட்டார். அந்த மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்கள் அதில் இருக்கிறதுலே ரொம்ப ஹை ப்ரொஃபைல்னால் மகேந்திரன் சொல்லலாம். மகேந்திரன் வந்து ப்ரொஃபைல் தாண்டி செலவு பணம் உள்ள ஒரு நபர். அதுதான், அப்போ அரசியலுக்கு தனக்கான தொகுதி உருவாக்குற மாதிரிலாம். அப்போ அவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. இவர் வந்து யாரை கொண்டு வரணும்னு கூட தெரியாமல், இப்போ பார்த்தீங்கன்னா எதை கையில் எடுக்கணும்னு கூட தெரியாமல், ஒரு அம்மா பஸ் ஓட்டுச்சின்னா அது கூப்பிட்டு காரை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி அவர் கமல் வந்து போகிறதுடைய விளைவு, திமுக எதிர்ப்பு, லாஸ்ட்டில் கட்சி நடத்த முடியாமல் போய் இன்றைக்கி திமுக ஆதரவுன்னு போய் ஒரு எம்பிக்காக நிற்கி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காரு. அப்போது விஜய் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல், இது சாதக பாதகம், எம்ஜிஆருடைய சாதகம், ஜெயலலிதாவுடைய சாதகம், விஜயகாந்துடைய முதல் பயணத்தில் இருந்த சாதகம், அப்புறம் அந்த பாதகம், சீமானுடைய அந்த அரசியல், ஒரு கட்டத்துக்கு மேலே சீமான் வந்து அப்படியே ஒரு இதாகுது, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதில் வர பிரச்சனைகள். அப்போ இவருக்கு கட்சி ஆரம்பிக்கணும்னா இவர் என்ன பண்ணணும், யார் கூடயும் கூட்டணி போக முடியாது, அப்போ இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்ல. அப்போ அது ரஜினிகாந்த் வந்து அவர் ஆரம்பிக்கும் போது என்னென்ன பண்ணார், கமல்கிட்ட என்னென்ன ஃபெயிலியரு, இப்போ இது எல்லாத்தையும் வச்சு தான் மூவ் பண்ணுறதா எனக்கு ஒரு தகவல், நமக்கு கிடைக்கிற தகவல். அப்போது சமூக வலைதளங்களையும் எப்படி பயன்படுத்துவது அப்படின்றத வந்து இவங்க ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. விஜய் மக்கள் இயக்கம், விஜய் பார்க்குறாரு வச்சுங்க. இப்போ அந்தக்கான கூட்டம் இன்றைக்கி நடந்திருக்கு. நிறைய கட்சிகளில் வந்து சமூக வலைதளங்கள் ஐடி, எனக்கு தெரிஞ்சு அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். திமுக தலைவர் ஆரம்பித்தார், இறங்கினார். அப்புறம் அதிமுக அதே மாதிரி சமூக வலைதளங்களில் இவங்க சீமான் அஃபீஷியலாக வந்து ஐடி செல் அப்படின்னு சொல்கிறது அதிமுக தான் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் திமுக வந்து அதோட முக்கியத்துவத்தை வந்து புரிந்து கொண்டு வந்தாங்க. திமுக ஆரம்பித்தாங்க. என்ன பிரச்சனைனா, நீ சமூக வலைதளம் அந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கிறது ஒன்று, அதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இயங்கிறதுன்னு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா திமுகவும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இவங்க தான். சரிங்க சார், இப்போ வந்து விஜய் மக்கள் இயக்கம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்தியாவில் வந்து சராசரியாக 3-2 மணி நேரம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து செலவிடுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் இளைய தலைமுறைகள் எல்லாமே சமூக வலைதளத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கோடிட்டு காட்டுறாங்க. எப்படி சார் எடுத்துக்கலாம், அவருடைய வாக்குகள் எல்லாமே வந்து இளைய தலைமுறை, அந்த யங்ஸ்டர் தான், அதனால தான் வந்து ஒரு வேளை சமூக வலைதளத்தில் வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறாங்களா? இதில் ரெண்டு விஷயம், 2-3 மணி நேரம்ன்றாங்க, எனக்கு தெரிஞ்சு அதை விட சராசரி ஆவரேஜ், ஆமாம் ஆவரேஜ், எனக்கு தெரிஞ்சு அதை விட ஜாஸ்தி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு பார்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணணும்னா அவங்களே அதில் சொல்கிறாங்க, அதிகமான இளைஞர்கள் நவீன விஷயம் எது வந்தாலும் அதை அவங்க ஆட்படுத்திக்கிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி புலம்பல்கள், வயதானவர்கள், அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாவும் ட்விட்டரும் தான்ற மாதிரி வருது. ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் பேர் தான் கவனம் செலுத்துறது. இவங்க ஃபேஸ்புக்கையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க, ஃபேஸ்புக்கு ட்விட்டர் தான் மெயின்ன்ற மாதிரி. அப்போ இது மாதிரி இளைஞர்கள் வர்றவங்களை கவர் பண்ணுறதுக்கான வழி என்ன பண்ணணும் அப்படின்றது யோசிக்கிறதே வந்து ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு தான் சொல்லலாம்.
ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் இவங்க சொல்கிறது, தலைவர்களை இல்லை பதில் கொடுக்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க. இல்லை சார், நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்டாக பார்த்துலாம் சார். மொத்தம் வந்து தகவல் தொழில்நுட்ப அணிக்கு வந்து 20 பாயிண்ட் வரையறைகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நம்ம கட்சியில் இருக்கவங்க, இயக்கத்தில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் முதல் பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கும் இயக்கத்துக்குமான தொடர்பை தொடர்ந்து வலுப்படுத்தவே சமூக ஊடகங்களை தகவல் தொழில்நுட்ப அணி பயன்படுத்த வேண்டும் என்பது முக்கிய கடமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மேம், இன்றைக்கி மற்ற கட்சிகள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பெரிய கட்சிகள், பிஜேபியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி, அதிமுக, இவங்க எல்லாருமே வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ட்விட்டரில் தான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், இன்ஸ்டாவோ மற்ற இதுகள்லையோ இல்லை. ஆனால் ட்விட்டர்ன்றது வந்து ஓரளவு அதை வந்து பயன்படுத்த தெரிந்தவர்கள் தான் பயன்படுத்துவாங்க. அதே போல் வந்து அரசியல் தலைவர்களை வந்து பின்தொடர்பவர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் கிராமப்புறங்களில் வந்து இனிமேல் வந்து ட்விட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், அதே போல் அதை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை மிக குறைவு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ட்விட்டர்ன்றது வந்து எழுதுறது தான். ஆமாம், இன்றைக்கி நீங்கள் நம்ம ஆட்களுக்கு வந்து தமிழ், நீங்கள் தமிழில் அவன் பார்த்தீங்கன்னா தங்கிலீஷில் எழுதிட்டு இருப்பான், இங்கிலீஷை தமிழில் எழுதிட்டு இருப்பான், அது ஒரு பிரச்சனை இருக்குது. ட்விட்டர் வந்து தலைவரோட அறிக்கை, அந்த சின்ன சின்ன படங்கள், பேட்டிகள், மற்ற விஷயங்கள், அதுக்காக தான் ட்விட்டரில் இருக்காங்க. ட்விட்டர்லாம் இருக்கிறவங்கெல்லாம் அரசியலை தீர்மானிக்கிறாங்கன்னா பிஜேபி அண்ணாமலையெலாம் ஒரு பெரிய இதை சக்தியாக இருக்கணும், அது இல்லை அப்படின்றது தான். யங்ஸ்டர்ஸ் எங்கே போகிறாங்கன்றது தான் இப்போ இவங்க கொண்டு போகிறது. சமூக வலைதளங்கள்னால் வெறும் ட்விட்டர் மட்டும் இல்லை, இன்ஸ்டா, டெலிகிராமு, இந்த மாதிரி மற்ற விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும்னு. இவர் நடிகர், இன்ஸ்டான்றது வந்து நடிகர்கள் சம்மந்தமான யங்ஸ்டர்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அதுலேயும் இவங்க கவனம் செலுத்துறதுக்கான இது. நீங்கள் எழுதுறத விட படிக்கிறத விட பார்க்குறத வந்து யங்ஸ்டர்ஸ் ஈஸி, அதனால் அதை நோக்கி நகர்றாங்க. இயக்கத்தின் தலைமை உத்தரவு, இயக்கத்தின் அறிவிப்புகள், இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் தெரிவித்ததுடன் அதை வந்து உரிய ஹேஷ்டாகுடன் பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது சாதாரணமாக இதானே, நீங்கள் வந்து இப்போ ட்விட்டர் இது மாதிரிலாம் போடுறீங்கன்னா கரெக்டான இதை போடணும் அப்படின்றது, இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு நடைமுறை தான். இல்லை இல்லை சார், இப்போ நீங்கள் மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து நிறைய இன்னும் சொல்லியிருக்காங்க, நான் படிச்சு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு நம்ம பேசலாம். அணியின் தலைமை தெரிவிக்கும் பதிவுகளை மாநகரம் முதல் ஊராட்சி கிளை வரை உள்ள வாட்ஸ்அப் குழுக்களுக்கு பகிர வேண்டும். அதை இடைச்சருகளாக தங்களது படங்கள், பெயர் விவரங்களை சேர்க்கக்கூடாது. முக்கிய திருவிழாக்கள், தலைவர்களின் பிறந்த நாட்கள், நினைவு நாட்களில் தலைமை உருவாக்கிய போஸ்டர்களையே பகிர வேண்டும். சில பதிவுகளுக்கு கீழே மாவட்டம், தொகுதி, ஒன்றியம், நகரம், பேரூர், ஊராட்சியை தலைமை ஒப்புதலுடன் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ரெண்டு ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்யுங்க. நீ உன் இஷ்டத்துக்கு ஏதாவது சொருகிறது, கத்தியை போட்டு ஐ வந்து பாடுறா அப்படின்றது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் என்ன கொடுக்குறோமோ எங்கள் வழிகாட்டுதல்னோ அதை பண்ணுங்கள். ஆரம்பத்திலே டைட் பண்ணுறாங்க, நீங்கள் போய் சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணணும். கடைசியில் ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது, அதை நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இது அதுக்கப்புறம் இயக்கத்தின் தலைமை ஒரு பதிவை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் அணியில் இருப்பவர்கள் அனைவரும் லைக் ஷேர் செய்து மில்லியன்களில் சாதாரணமாக தாண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிடுவதற்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரிலான ட்விட்டர் தளம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் போன்ற சமூக ஊடகங்களின் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை மில்லியன்ஸ் கணக்கில் உயர அணி முயற்சிக்க வேண்டும். அதில் வெளியாகும் வீடியோக்கள் மற்ற ஊடகங்களில் பகிர வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது இவங்க வந்து அடுத்த கட்டம் என்னென்னா யூடியூப் இந்த மாதிரி விஷயங்களையும் பயன்படுத்தணுன்றாங்க. ரெண்டும் எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைபரை உள்ளே கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம போகிறது நம்மளை ஏதாவது இல்லை சார், சில கட்சிகள்லாம் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஓன் ஐடி செல் ஒரு 100 பேரோ 200 பேரோ ஒரு அலுவலகத்தை திறந்து அந்த அலுவலகத்தில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு வரும், அவங்க வந்து கட்சிக்காரங்களாக இருக்க மாட்டாங்க, ஊதியத்துக்காக வந்து அந்த ஐடி செல்லில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்கள்ல, எதுக்கு நம்ம தனியாக ஒர்க் பண்ணுறோம், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க அந்த மாதிரி. இது வந்து என்னென்னா, நீங்கள் சொல்கிறது ஒரு பார்ட்டு, அவங்க என்ன பண்ணால் தகவல் தொழில்நுட்ப அணி இவங்களாம் வச்சுருக்காங்க, அந்த டீமுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து எப்படி கொண்டு போகிறான்னு அடுத்தது வரும் பாருங்கள். 234 தொகுதிக்கும் அதை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி. அப்போ எல்லாரையுமே உள்ளே கொண்டு வந்து எல்லாருமே வந்து அந்த குறிப்பிட்ட ஆட்கள் இருப்பாங்க, இவங்க இதில் முக்கியமாக பகிர் அந்த அட்மின் பேஜ் வச்சுருக்கவங்க, அவங்களது வந்து நீங்கள் இப்போ நம்ம இதில் இப்போ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் வாட்டில் இவர் எங்கே ஒன்று போட்டிருப்பார், அவர் தலைவர் வாட்டில் போடுற, அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று போட்டால் எல்லாரும் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அது மில்லியன்ஸில் போகணும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா கடைகோடி ரசிகர் வரைக்குமே இந்த ட்விட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணணும்,
ஒரு தகவல் மேலேருந்து வருதுன்னா அதை நீங்கள் வந்து பகிரணும், அதுக்கு லைக் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும் அப்படின்றாங்க. இவங்களும் அந்த கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி ஓப்பன்லாம் பண்ணி விடுங்க. சார், அணியின் தலைமை எந்த மாதிரியான படங்கள் வீடியோக்களை பயன்படுத்த சொல்கிறதோ அதனை அப்படியே பின்பற்ற வேண்டும். அணியின் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தங்களது கணக்கில் இருந்து யாரை பின்பற்ற வேண்டும் என்று வகுக்கப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் இயக்கத்திற்குள் தற்போது 1600 வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்குது. அதில் 3,500 பேர் இயக்க பணிகள் சார்ந்த தகவல்களை பரிமாற்றம் செய்து வருகிறார்கள். இவை அனைத்தையும் மறுகட்டமைப்பு மூலம் சீரமைத்து விரிவாக்கம் செய்து 234 தொகுதிகளையும் வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் சொன்னீங்களே, முதல்ல எல்லாரையும் நல்லா பாருங்கள். அணியுடைய தலைமை, அப்போது இந்த தகவல் தொழில்நுட்ப அணிக்கும் மேலே தலைமை. அப்போ அவங்க வந்து இந்த டைமில் இந்த படத்தை இந்த இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்தா அது தகவல் தொழில்நுட்ப அணி வந்து அந்த மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணணும், அவங்களுடைய இது பண்ணணும். இதை எல்லாருமே கீழே இருக்கிற ரசிகர் மாதிரி வரைக்கும் ஷேர் பண்ண லைக் பண்ண வைக்கணும்னு. இன்னொன்று பாருங்கள், சத்தம் இல்லாமல் வாட்ஸ்அப் குழு வச்சு 300,000 பேர் நிர்வாகிகளாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ இப்போ இப்போலாம் இப்போதைக்கு கரண்ட்டில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, ஏற்கனவே இருக்காங்க. இதே அவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துறாங்கன்னா, தொகுதி வாரியாக 234 தொகுதிக்கு நகர்த்துறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட பூத் கமிட்டி மாதிரி வரும். இது ஒவ்வொரு தொகுதிக்கும் இத்தனை பேர், இத்தனை நிர்வாகிகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போவோம். இதுடைய அடுத்த எக்ஸ்டென்ஷனு வார்டு வாரியாக பூத் கமிட்டி போகிறதுக்கான உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, இயக்கத்தின் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, தொழிலாளர் அணி, வணிகர் அணி, விவசாயிகள் அணி உள்ளிட்ட அனைத்து அணிகள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்களையும் இணைக்கும் பாலமாக தகவல் தொழில்நுட்ப அணி செயல்பட வேண்டும். இதனை நிர்வகிக்க மாநகரம், மாவட்டம், ஒன்றியம், நகரம், வட்டம், பகுதி, பேரூர், ஊராட்சி கிளை ஆகிய அனைத்து பகுதிகளுக்கும் செயலாளர்கள், இணைச் செயலாளர்கள், துணைச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என சுமார் 30,000 பேரை 234 தொகுதிகளிலும் நிர்வாகிகளாக நியமிக்க திட்டமிட்டு வருகிறது. அதாவது இது ஃபியூச்சர் பிளான். இது வந்து திமுக அதிமுகவை அப்படியே வந்து காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது சார். அந்த நடைமுறைனா அதை பண்ணும்போது எப்படி, நீங்கள் சட்டை தச்சுருக்கீங்க, எல்லோரும் சட்டை போடுறாங்க, அதே மாதிரி தான் நானும் ஒரு சட்டை போட முடியும். நான் அதுக்காக சட்டையில் இங்கே ஒரு கை இல்லாமல் ஒரு கை வச்சுலாம் போட முடியாதுல்ல. ஒரு பொதுவான நடைமுறைனா அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், திமுக அதிமுக மற்றதில் இல்லாத ஒரு விஷயம், தகவல் தொழில்நுட்ப அணி அவங்களுடைய அந்த அவங்க தான் தீர்மானிக்கிற சக்தின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஆமாம், எனக்கு மூலமாக தான் இப்போ புசி ஆனந்தோ விஜயோ யாராவது ஒரு விஷயம் இல்லை இவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா தகவல் தொழில்நுட்ப அணி மூலமாக மற்ற அணிகளுக்கு அவங்க இதை ஃபாலோ பண்ணணும் இப்படி கொண்டு வராங்க. அதுலேருந்து அப்படி அப்படியே பிரியணும். அதாவது விஜய், புஜி ஆனந்த், அவர் மேல்மட்ட நிர்வாகிகள், ஐடி விங், அதுக்கப்புறம் எல்லா அணி நிர்வாகிகள், மற்ற அணிகள், ரசிகர்கள், மன்றங்கள், எல்லா இதுக்கும் பிரியணும். அப்போ ஒரு கொடையின் கீழே அப்படி வந்துடுற மாதிரி வந்துடும். இது வந்து திமுகவில் எதுலேயோ, இப்போ மகளிர் அணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐடி விங்குக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆமாம், இளைஞர் அணி பார்த்தா அவங்க தனியாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஆர்கனைஸ்டு டீமாக பண்ணணுன்றது தான் இது. இது வந்து எந்த கட்சியிலுமே இல்லாதது தான் சார். இது ஆமாம், இது அடுத்த கட்ட முயற்சின்றேன். இன்னொன்று வந்து இப்போ சமூக வலைதளம் அப்படின்னாவே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கருத்தை கூட்டிட்டோம்னா வச்சுங்களேன், அவங்களால 7 தலைமுறை திட்டுறது, அதாவது ஆபாசமாக பேசுவாங்க, தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுவாங்க. ஸோ அதை வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டுருக்காங்க, எந்த பதில்களுக்கும் கருத்தியலாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தரம் தாண்டோ, ஆபாச வார்த்தையிலோ, வன்முறை தூண்டும் வகையிலோ பதிவுகளும் பதில்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. கருத்தியலாக இருப்பதை உறுதி செய்ய வேணா, இவங்க கருத்தியல் என்ன சார்? கருத்தியல்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது கொண்டு வருவாங்க. ம், இப்போ இருக்கிறதுல என்ன நடக்குது, ஏதாவது ஒரு மாற்று கருத்து போட்டால் அவனுடைய 7 தலைமுறை இழுத்து திட்டுறது, பெண்களாக இருந்தால் ரொம்ப மோசமாக, அதாவது அவங்க அந்த ட்விட்டரை விட்டே ஓடுற அளவுக்கு பண்ணுறது, இந்த மாதிரி இதுதான் ஐடிவிங்குடைய பணின்னு இன்றைக்கி இருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகுது. இது கிடையாது, தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் வந்து நிறைய கட்சிகள் இந்த வேலையை, இப்போ நாமளே வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு எதிராக போட்டால் வந்து கீழே திட்டுவாங்க. நீங்கள் வந்து அவன் திட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 10 ஃபாலோவர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ அவன் துட்டு வாங்கிட்டு திட்டுற வேலையை போனால் வண்டை வண்டியாக திட்ட தெரிஞ்சோன்னா தூக்கி இது போடுறது. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த பதில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கருத்தியல் ரீதியான சண்டையாக இருக்கணும், அதாவது கொள்கை ரீதியான சண்டைன்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு கொள்கையை விமர்சனம் பண்ணுறீங்க, என்ன விஜய் உங்கள்கிட்ட என்ன இருக்குது இந்த மாதிரி அதுன்னு கொண்டு வரும்பொழுது அதற்கான பதில் அந்த ரீதியிலே தான் இருக்கணும். தவிர இந்த மாதிரி 7 தலைமுறை இழுத்து திட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆரம்பத்துலேயே இந்த விஷயத்த கட் பண்ணுறாங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள்ட்டே இந்த பிரச்சனை இருந்தது, இருக்குது. அப்போ ரசிகர்கள் வேற, நீ அரசியல் இயக்கமாக வரும்பொழுது இந்த மாதிரி வம்பு இருக்கிற வேலை இதெல்லாம் பண்ணால் பொதுமக்களுடைய பார்வை மக்கள் மத்தியில் 10 to 11 அத்தோடு இது 1 போயிடுவாங்க. அப்போ ஆரம்பத்திலேயே இந்த நெறிப்படுத்துகிற வேலையை பண்ணாதான்
நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு டீசெண்டான இயக்கம் கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசித்து இந்த இதை கொண்டு போகிறாங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து, இயக்கத்தின் தலைமை மீதும் இயக்க செயல்பாடுகள் மீதும் விமர்சனம் வரும்போதெல்லாம் இயக்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் வழியாக பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ விஜயை பற்றியோ விஜயுடைய இது செயல்பாடுகள் இல்லை அரசியலுக்கு வரும்பொழுது அப்போ அவர் ஏதாவது ஒன்று சொல்கிறாரு, ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறாருன்னா அதுக்கு எதிரில் வந்து விமர்சனங்கள் வரும், ட்விட்டரில் போடுவாங்க, யாராவது வம்பிழுக்கிற மாதிரியே போடுவாங்க. உடனே உணர்ச்சிவசப்பட்டு இவன் வந்து இப்போ அதானே பார்க்குறோம். ஆமாம், கேட்ட கேள்விக்கு பதில் வராது. அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன்னுவாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னுவாங்க. இந்த மாதிரி தான் போக தவிர, அப்போ இதுலேயும் வந்து ஒரு தடையை போடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, யார் பதில் சொல்லணும், நீங்கள் யாரும் பதில் சொல்லக்கூடாது, சம்மந்தப்பட்டவங்க பதில் கொடுத்துவாங்க. அதை நீ ஷேர் பண்ணிக்கோ, அதை லைக் பண்ணு, ரீட்வீட் பண்ணு, ஆனால் நீ பண்ணாத, நீ வந்து போய் இந்த ஏழு தலைமுறை இழுத்து திட்டுறவெல்லாம் வச்சுக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை சொல்லி அதை மட்டும் செய். அதே போல் சமூக ஊடகங்களில் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வைரலாக வருவதால் சிறிய வீடியோ தொகுப்புகள் வெளியிடுவது அவசியமானது. இயக்கம் இதுவரை செய்த பணிகள், சேவைகள், தற்போது செய்து வரும் சேவைகளையும் தொடர்ந்து வீடியோவாக பதிவிடுவது எல்லாமே விளம்பரம். விளம்பரம் இப்போ நம்மளாம் யோசிப்போம்ல, ரீல்ஸு ஷார்ட்ஸு அது எந்த வகையில் ரீச் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்றது. அதனால் அடுத்தடுத்து இது அடுத்த ஒரு மூணு இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா விளம்பரம், ரீல்ஸு, ஷார்ட்ஸு, அப்புறம் நம்ம செஞ்ச வேலைகள், அப்புறம் நம்மளால் பயனடைந்தவர்கள் அவங்களுடைய பேட்டி இதெல்லாம் போட்டு பண்ணோம். இதுதான் இப்போ தான் பண்ணுறாங்களே, ஃபோட்டோஷூட்னு சொல்கிறோம்ல, அந்த வேலையை பண்ணுன்றாங்க. குருதியகம், விழியகம், விருந்தகம், பயிலகம் உள்ளிட்ட இயக்கத்தின் சேவைகள் மூலம் பயனடைந்த பயனாளிகள் பேட்டிகளை அவர்கள் ஒப்புதல் பெற்று சின்னஞ்சிறு வீடியோவாக வெளியிடுவது முக்கியமானது. இயக்கத்தின் தலைமையின் கீழ் இயங்கும் ஒவ்வொரு அணிகளின் செயல்பாடுகளையும் கால அட்டவணை தயாரித்து அதற்கேற்ப தொடர்ந்து பகிர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஸோ இதில் அந்த குருதியாகலாம் பார்க்கும்போது வந்து எனக்கு நாம் தமிழ் ஞாபகம் தான் வருது, அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் இருக்கா விஜய் மக்கள் இயக்கம் பண்ணுறாங்களா, எங்கெங்கே எங்கேயாவது லோக்கலில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒருங்கிணைக்கிற வேலை தான் இப்போ அந்த குருதியகம் அப்படின்னு கொண்டு வராங்க. இன்னும் பல வேலைகள் வந்து டிஸ்ட்ரிக்டில் நடக்குதுங்க. இந்த சாப்பாடு போடுறது இதெல்லாம் இங்கே நம்ம பார்த்தா தெரியல, சாப்பாடு போடுறது இந்த வேலை. அப்புறம் வந்து படிப்பகம் இருக்குல்ல, இப்போ சிட்டி லைஃப்பில் நமக்கு தெரியாது, மற்ற இடங்களில் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் இப்போ ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு தான். இதை வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ அந்த இம்ப்ரூவ் பண்ணுற காலத்துக்கட்டத்துக்கான வேலைகள் தான் இதெல்லாம் பேசுகிறது. சரிங்க சார. தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் மற்றவர்களின் பதிவுகளை லைக் செய்யவோ ஷேர் செய்யவோ கூடாது. எந்த வகையிலும் தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாது. மொழி, இனம், சாதி, மதம் என்ற எந்த வட்டத்துக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாமல் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் தலையிடாமல் நல்லிணக்க பாதையில் பயணிப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். சமூக ஊடகங்களில் அரசியல் சமூக தலைவர்கள், அரசுகளை வழிநடத்தும் தலைவர்கள், திரைத்துறை சார்ந்த கலைஞர்கள் குறித்து கருத்து பரிமாற்றம் மற்றும் தர்க்கங்கள் நாகரிகத்துடனும் ஆதாரங்கள் அடிப்படையிலும் கருத்தியலாகவும் கண்ணிய வார்த்தைகளை பயன்படுத்தியும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு தலைவரோ ஒரு பெரிய செலிப்ரிட்டியோ ஏதாவது கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் எங்கள் லோக்கல்லேருந்து இவர் போய் அவங்க குடும்பத்திலேருந்து அவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வம்பு இழுத்து போடுவார். ரெண்டாவது ஜாதி, மதம், இனம், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்னா ஒருத்தருக்கு இப்போ அளவு குத்துறாருன்னு வச்சிங்க, அதை நீ கிண்டல் பண்ணி போடுறது, வேறு மதத்துடைய ரசிகராக இருப்பார் அதை கிண்டல் பண்ணி போடுறதும், அந்த மாதிரி நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே எங்கே போய் முடியும். சார், இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதை கேட்கணும் நான். அதாவது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கவங்கள்ட்ட நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் தெரியுது. இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையை ஃபாலோ பண்ணவங்கன்னா தீக்காவா இல்லை தீக்கல்ல, யார் ஃபாலோ பண்ண, கம்யூனிசமும் இல்லை, கம்யூனிஸ்ட்கள்லாம் சொல்லியே கடவுள் மறுப்பு கொள்கைலாம் சொல்லியே இல்லை. பஸ் பட் அவங்க வந்து எதுவுமே சொல்ல, கடவுள் இருக்கான்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல, இல்லை இல்லை அவங்க கட்சிக்குள்ளே இருக்கும். கட்சிக்குள்ளே கூட நான் அது பெரிய டிராபேக்கே என்னென்னா இருக்குது இல்லைன்றதுக்கான தெளிவு இல்லை இருக்காது, அதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் இயக்கம், மக்கள் இயக்கமாக போகணுன்னா மக்கள் ஜனநாயக புரட்சின்னு சிபிஎம்மும் தேசிய ஜனநாயக புரட்சின்னு சிபிஐயும் கொண்டு போகிறாங்க. இந்த ஜனநாயக புரட்சி இந்த மாதிரி மக்களை வென்றெடுக்கணும்னா யாரை வென்றெடுக்கணும், மக்களை வென்றெடுக்கணும், நம்பிக்கை உள்ளவங்க தானே. அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்களுடைய நம்பிக்கையை வந்து கொச்சைப்படுத்துகிற வேலைகள்லாம் பண்ண முடியாது. இன்னொன்று, நீங்கள் இன்றைக்கி அதை தான் பெட்டுக்கோட்டை எழுதியிருப்பார், கடவுள் உண்டு என்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறும் பேச்சு, கஞ்சிக்கு இல்லை என்பதை காண மறந்து வெகுநாளாச்சின்னு. பொருளாதார போராட்டங்கள் மட்டும்தான் உங்களை ஜெயிக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நம்பிக்கை இந்த விஷயங்கள்லாம் தனியாக போயிடும். இப்போ இன்றைக்கி நகர வாழ்க்கையில் ஜாதி இந்த ரெட்டை கோவிலெலாம் இங்கே எங்கேயாவது இருக்கா? ஏன்னா பொருளாதார ரீதியாக நம்ம இது பண்ணுறோம். ஹோட்டலில் போய் உட்காந்து நீ தலித்து பட்டியலினம் நீ வந்து தனி கிளாஸ்ன்னு இங்கே சொல்ல முடியுமா? ஒன்றா ட்ரெயினில் போகிறோம், ஒன்றா ஆட்டோவில் போகிறோம், ஒன்றா பஸ்ஸில் போகிறோம், ஏன் இதெல்லாம் சாத்தியமாகுது? அடுத்தடுத்த கட்ட நோக்கி வளர்ச்சி வரையும் போது இதெல்லாம் உடையும். அப்போ இதுதான் முக்கியம் தவிர அதை பிடிச்சி சுத்த முடியாது.
அப்போ பொருளாதார ரீதியாக எப்படின்றத பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். இதை தான் நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இல்லை இல்லைன்னெலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டலாம் இருக்க முடியாது. அவங்களும் அந்த பிரச்சனையில் வந்து அவங்க வந்து அப்போ விஜய் மக்களுக்கு வந்து நாங்கள் தலையிடல, ஓகே கடவுள் இருக்காரா இல்லையா அது உங்கள்ட்ட விட்டுறோம், பட் அவங்க நீங்கள் அதுக்கு ரொம்ப விளக்கம் வரலாம் தேவையில்லை. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்னா நீ வந்து இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சீமான் அவர் பேட்டி கொடுத்தாரு. அவர் பேட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் கரெக்டு. என்ன, நான் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்படுறேன், இவ்வளோ இது பண்ணுறேன், நீங்கள் வந்து யாருக்கு போடுறீங்க, உங்களை ஏமாத்துறவங்களுக்கு இவங்க தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் வருத்தமாக சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி நான் அவங்களுக்காக பேசுகிறேன், இஸ்லாமிய சிறை கைதிகளுக்காக பேசுகிறேன், இதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்குன்னு பண்ணுவோன்னு வந்துட்டு 2.5 வருஷம் ஆகிடுச்சு, இன்ன வரைக்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு தான் திருப்பி திருப்பி நம்பிக்கையாக போடுறீங்க. ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு இஸ்லாமியர்கள் போட்டிருக்கலாம், ஏடிஎம்மே போட முடியாது. டிஎம்கேக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இஸ்லாமியர் விஷயத்தில் ரெட்டை வேஷம் போடுறாங்கன்னு, அப்போ சீமானுக்கு தானே போட்டிருக்கணும், அது போடலாம். அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கும், அதெல்லாம் உடைய வெளிப்பாடு தான் அவருடைய பேட்டி. அதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இவர் வந்து முரட்டுத்தனமாக அந்த விஷயங்கள் வார்த்தைகளை போட்டதுனால அது அப்படியே பேக்ஃபயர் ஆகுது. இதை தான், இதே மாதிரி விஷயங்கள் தான் இவங்க வந்து சொல்கிறது. நீங்கள் யாராவது ஒரு நிர்வாகியோ யாராவது ஒருத்தர் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை இது பண்ணுறது, அதை நீங்கள் தொட்டிங்கன்னா அது என்ன ஆகும், கட்சிக்கு பேக்ஃபயர் ஆகும். ஒன்று வந்து எதிராக இருக்கும், இல்லை ஆதரவாக இருக்கும், அப்படி போயிடும், அதுதான் பிரச்சனை. அதே போல் இயக்கத்தின் தரப்பில் இருந்து கொடுக்கப்படும் விமர்சனங்களும் பதிலடிகளும் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டும் நாகரிகமான வார்த்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும். தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. வெரிஃபைடு அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் யாருடைய விமர்சனங்களுக்கும் கமாண்ட் பகுதிக்கு சென்று பதில் தெரிவிக்கக்கூடாது. இதுதான் நான் சொன்ன அந்த முக்கியமான இதுன்னு. என்னென்னா, நீங்கள் ரசிகர்களாக இருக்கிறீங்க, ஒரு முக்கியமான நபர் இருப்பார், அவருக்கு கீழே லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. நீ அவர் வந்து ஒரு கருத்து போடுறாருன்னா அவரை போய் நீங்கள் உரண்டை இழுத்து இது பண்ணால் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அவர் அக்ரெசிவாக இறங்குவார், அப்போ யாருக்கு பாதிப்பு வரும், விஜய் மக்கள் இயக்கத்துக்கு, விஜய்க்கு, எல்லாருக்குமே பாதிப்பு வரும். ரெண்டாவது, அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்கள, நீங்கள் போய் தேவையில்லாமல் அம்பு இழுக்கிறீங்கன்னா அந்த ஃபாலோவர்ஸும் இறங்குவோம், இது எல்லாமே ஒரு மோதலாக மாறும். அதனால் வெரிஃபைடு அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்கள இல்லைன்னு செலிப்ரிட்டியாக இருப்பாங்க. இப்போ வந்து ரஜினி ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வச்சு, காக்கா கதைன்னு வச்சுக்கிங்களேன், ரஜினியை போய் நீங்கள் இவர் ஆவேசப்பட்டு ஒரு தொண்டர் ஏதோ ஒரு இதில் போடுறாருன்னு வச்சுக்கிங்க, அது விஜய் வரைக்கும் வரும் அந்த பிரச்சனை. ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக திரும்புவாங்க, அப்போ தேவையில்லாத வம்பு. இதை தான் வெரிஃபைடு அக்கௌண்ட் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து நீங்கள் பண்ணாதீங்க, ஏதாவது பதிலாக நாங்கள் சொல்லிக்கிறோம், இல்லை நாங்கள் கொடுக்குறத ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. சரிங்க. கடைசி என்னென்னா, எல்லா சமூக ஊடகங்களுக்கும் வந்து நெறிமுறைகள் வழிகாட்டுதல் இருக்கும், அது காலத்துக்கு ஏற்ப மாறும். ஸோ அதில் வந்து அப்டேட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு இது கொடுத்துட்டோம், நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை தகவல் அமைச்சிக்கிட்டே நீங்களே அப்டேட் பண்ணிங்க, உங்களை அப்டேட் பண்ணணும், அப்போ தான் வந்து நீங்கள் கட்சி. அதுதான் சொல்கிறேன்னா, அந்த மற்ற ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நகரத்தில் முதல் முதல்ல இந்த மாதிரி சமூக ஊடக வலைதளங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வருமா, அது முதல்ல கை கொண்டுறது வந்து கலைஞர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இளம் அரசியல்வாதிகளாக இருந்தாங்க, ஸ்டாலினாக இருந்தார், ஆனால் இதை முதல்ல டக்குன்னு ஃபேஸ்புக்கில் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போய் அதை பயன்படுத்தினது கலைஞர். அப்போ அவர் வயசு என்ன, வயசுக்கும் அவருடைய அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல, கை கொள்வது அந்த அப்டேட் ஆகுறதுல அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தார். அந்த மாதிரி தொண்டர்களும் அந்த கட்சியுமே ஃபாஸ்ட்டாக இருக்குது வச்சுங்க, அது கட்சிக்கு உபயோகப்படும். ஒரு விஷயத்தை பார்க்குறான், ஒரு அமெரிக்காலேயோ இல்லை ஏதோ ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு புது வகையான ஒரு பொலிட்டிக்கலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அதை ஒரு நிர்வாகி பாஸ் பண்ணி மேலே வரைக்கும் போகுதுன்னா அது அந்த கட்சிக்கு தானே யூஸு. அப்போ இந்த இது இதில் வந்து சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் ஜென்ரல் தான், வழக்கமாக சொல்கிறது தான். இவங்க கொஞ்சம் ஐடி இவங்க கூட்டி வச்சு சொல்லியிருக்காங்க, இதை இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு இயக்கம் வந்து தமிழகத்துக்கு கிடைக்குது. அதுக்கான ஒரு மேல் தலைமை வந்து கரெக்டாக சிந்திக்குதுன்னா தொண்டர்களை கரெக்டாக வழி நடத்தணும். இப்போ நம்ம என்ன பிரச்சனை, தொண்டர்களை நீங்கள் வழி நடத்த மாட்டேங்கிறீங்க, ஐடி இவங்க சரியாக இது பண்ண மாட்டேங்கிறீங்க, அவங்கள வந்து நீங்கள் ஏதாவது தயார்படுத்துகிறேன்ற பேரில் எதிராளிகளை சண்டை போடுற, அவங்கள வந்து அதாவது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கொள்கையை நீங்கள் அவங்களுடைய பேச்சே அவங்கள வந்து இது பண்ண வரல, அவங்கள நீங்கள் திட்டுறது மூலிமா முடக்க பார்க்குறீங்க அப்படின்றது தான் மற்றவங்க மேலே விமர்சனம். அது வேணாம் அப்படின்னு இவங்க கருத்தியல் ரீதியாக சண்டை போடுன்றாங்க. இது உண்மையிலே நடந்தால் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். ஆனால் விஜய் ரசிகர்கள் மாதிரி அந்த டைப்பில் வந்தால் சிக்கல் தான் வரும். இப்போ நீங்கள் மற்ற ஐடிவிங்கெலாம் பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்ப பணியெலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளில் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில ஐடிவிங் எம்ப்ளாயிஸ் வந்து எம்ப்ளாயாக வச்சுருப்பாங்க, அதாவது பே பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 30-40 வயசுன்னு வச்சுங்களேன், அதிகபட்சம் 40 வயசுன்னு வச்சுங்களேன். அவ்வளோ மேலே போகிறீங்க. நான் சொல்கிறது அதிகபட்சம் வயசுங்க, 2016 16 வயசுங்க,
பதினாறு வயசு பையன் ட்விட்டரில் ராம் விஜய் ரசிகர் சவால் விடுறதா இல்லையா? இருக்குல்ல சார், அதான் மினிமம் வண்டி என் கையில் கட்டிட்டேன், எங்கள் கையில் கண்டி கிடைக்கிட்டோம் அப்படின்னு அன்றைக்கி தயாநிதி கலாநிதி மாதிரி சவால் விட்டான்ல, அந்த மாதிரி ஆள்லாம் கூட இருக்கிறாங்க. அதான் பதினாறு வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒட்டு மொத்தமாக இப்போ இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களே, இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஃபாலோ பண்ணால் சமூக வலைதளங்களில் தமிழ்நாட்டில் வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது? நீங்கள் ஒரு காலத்தில் வந்து இங்கேருந்து போய் இப்போ கலைஞரோ எம்ஜிஆரோ அன்றைக்கி இருந்த எதிர்கட்சி காங்கிரஸோ மற்றவங்கள போனோன்னா ஒரு விஷயத்துக்கு ஊர் ஊராக போய் கூட்டம் பேசி பண்ணணும். இன்றைக்கி திமுக தலைவர் காணொலியில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துகிறாரு, அவங்க அங்கேருந்து கலந்துக்குங்கன்னு, இது ஒரு வளர்ச்சி. அந்த மாதிரி நீங்கள் ஊர் ஊராக போய் போகிறது, மாநாடு போகிறது, இது ஒரு பார்ட்டி. இப்போ எப்படி சுருங்கிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட 5 நகரங்களில் மாநாடு ஆட்களை திரட்டி கும்பல் காட்டி ஒரு பூஸ் காமிச்சு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுன்னு. இன்னொன்று, நீங்கள் கீழே இருக்கிற பரவலான தொண்டர்கள்ட்ட கட்சி கொள்கையோ இல்லை எதிர்கருத்துக்களோ இல்லை என்ன நினைக்கிறீங்களோ இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ இதை எப்படி கொண்டு போக முடியும்? இன்றைக்கி இருக்கிற இது காரணம், இது முன்ன வந்து கடிதம் எழுதுவார் கலைஞர், முரசொலி வாங்கி படிப்பாங்க, இன்றைக்கி அதுவா? ஒரு அறிக்கையை டக்குன்னு ப்ளூ டிக்கர்னா அவர் அறிக்கையாகவே போட்டுடலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்துறது மூலிமா அதிக அளவில் ரீச் போவோம் கீழே. இவங்க இன்ஸ்டான்னு நான் சொன்னது தெரியுமா, ட்விட்டர்னால் படிக்க மாட்டான், படிக்கிற ஒரு செட்டு ஒன்று இருக்கும். இன்ஸ்டானா இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு ஒரு 10-20 செகண்ட் இல்லை 90 செகண்ட் இன்ஸ்டாக்கான அந்த கட்டிங் எவ்வளவோ பேசி அதை தூக்கி ஷேர் பண்ணி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் பார்த்தாலே சொல்லிக்கிறாரா அதுவா தானே? இல்லை புசி ஆனந்து பேசுகிறா, இல்லை அன்றைக்கி யார் பெரிய நிர்வாகி வராங்களோ அவங்க ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க, நம்ம ரூட்டு தானே ரீச் ஆகிடும்ல, நம்ம சின்னம் இது, நம்ம கொள்கை இது, நம்ம இது இப்படி கொண்டு போங்க, அது கொண்டு போங்க, இல்லை விமர்சனம் அந்த கட்சி நல்லா இல்லை இல்லை அதை அவன் அப்படியே ஷேர் பண்ணான்னா பரவும். பார்த்து கற்றலின் கேட்டலின் நன்று, கேட்டலின் பார்த்தலின் நன்று இப்போ மாறிடுச்சு. ஒரு காலத்தில் பார்க்க எழுதுறதை விட படிக்கிறத விட நேராக பேசி கேட்குறது ஈஸின்னு இருந்தது, இப்போ அதை விட விஷுவலாக பார்க்குறது இன்னும் ஈஸின்னு ஆகிடுச்சு. சரிங்க சார், இது வரைக்கும் பார்த்தோம் அந்த வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதலில் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்க தொண்டர்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதிர்காலத்தில் தான் தெரியும். அதே போல் இந்த அவங்களோட ஐடி இவங்க வந்து எத்தகைய தாக்கத்தை வந்து தமிழக அரசியலில் இல்லை விஜய் மக்கள் இயக்கத்துக்கோ வந்து எந்த வகையில் உதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். இது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.